चिकुरप्रकरा जयन्ति ते विदुषि मूर्धनि स बिभर्ति यान् पशुनापि अपुरस्कृतेन तत्तुलनाम् इच्छतु चामरेण कः. ஸோ இதோட வந்து தமயந்தியினுடைய கேசத்தை வர்ணிச்சார். இப்போ அடுத்த ஒரு மூணு ஸ்லோகம் அவளுடைய கண்களை வர்ணிக்க போறார். அப்படிங்கோ 21 உதய உதய பிரமீலயோ அகர்வ ஈக்ஷண சோபயா அகர்வ ஈக்ஷண சோபயா பயாதி மிருகாஹ தத் அகர்வண அகர்வ ஈக்ஷண சோபயா ஜிதயோஹோ பயாத் உதயத் பிரமீலயோஹோ ஸ்வத்ருஷோஹோ குரகண்டூயன கைதவாத் சாந்த்வனாம் ஜனயந்தி. அவளுடைய கண்களோட கம்பேர் பண்ணிக்கிறது இந்த மான்கள். தன்னுடைய கண்ணும் அவளுடைய கண்ணும் ஒன்றா இருக்கா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறச்ச என்ன எடுத்துன்னா அவளுடைய கண்கள்னால இந்த மான்களுடைய கண்கள் தோற்கடிக்கப்பட்டுருத்து. தத் அகர்வ ஈக்ஷண சோபயா தத் தமயந்தியாக தஸ்யாக தமயந்தியாக அகர்வ கர்வன ஹ்ரஸ்வம் அகர்வங்கிறச்சு தீர்க்கம் தீர்க்கமான ஈக்ஷண கண்களினுடைய சோபையா அழகினால் இது தோற்கடிக்கப்பட்டுடுத்து ஜிதாக ஜிதையோஹோ ஸ்வதிருஷோஹோக்கு அப்ஜெக்டிவ். ஸோ மிருகாக மிருகங்கள் என்ன பண்ணுறதுன்னா கண்களை வந்து சாந்தவனப்படுத்துறது. கண்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கான். சே அவளுடைய கண்கள் வந்து நம்மளை தோற்கடிச்சுடுத்து எப்படி அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது கண்களுக்கு. அதை வந்து சாந்தவனப்படுத்துறச்சே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி தடவி கொடுப்போமோ இல்லையோ. இந்த மானும் வந்து தன்னுடைய குழம்புகள்னால கண்ணை வந்து தடவி கொடுக்கறதான் சாந்தவனப்படுத்துகிற மாதிரி. எது அதை சாந்தவனப்படுத்துறதுங்கிறச்சே டைரெக்டாக வந்து ஐயோ நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு நேரம் பண்ணக்கூடாது இல்லையோ. அது வந்து என்ன கைத்தவாத்துங்கிறச்சே கண்டூயன கைத்தவாத்து ஒரு உதய குற கண்டூயனை சொரிஞ்சு விடுறது. அதுக்கு வந்து அரிப்பு இருக்குது அதனால அதுக்கு வந்து சொரிஞ்சு விடுறதுங்கிற ஒரு கைத்தவாத்து ஒரு பொய்யான ஒரு ஆக்ஷன்னால அந்த கண்ணை வந்து சாந்தவனப்படுத்துறதான். கண்ணை வந்து ரெண்டு விஷயம் முதல்ல அதுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறாரு. ஒன்று தது அகர்வ ஈக்ஷண சோபயா ஜிதையோஹோ அவளுடைய நீண்ட கண்களினுடைய அழகினால் ஜிதையோஹோ தோற்கடிக்கப்பட்டவையும் அதனால தோற்கடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா பயந்துண்டு கண்ணை முடிப்போம் இல்லையோ. ஒரு வெக்கம் வந்துடும் சங்கோச்சம் ஏற்பட்டுரும் அதனால சே நம்ம இப்படி தோத்துட்டோமே அப்படின்னு கண்ணை மூடிக்கணும். அந்த மாதிரி இதுக்கு வந்து உடனே நிமீலனம் ஏற்படுறது கண்களுக்கு. அதனால உதயத்து பிரமீலையோகோ ரெண்டாவது அப்ஜெக்டிவ் அதுக்கு உடனே ஒரு கண்ணை மூடுதல் என்பது அதற்கு ஏற்பட்டு விட்டது அந்த ரெண்டு கண்களுக்கும். அப்படிப்பட்ட ஸ்வத்ருஷோகோ தன்னுடைய இரண்டு கண்களுக்கும் குர கண்டூயன கைத்தவாத்து மிருகாக சாந்த்வனாம் ஜனயந்தி. குர தன்னுடைய குழம்பிற்கு ஒரு கண்டூயனம் சொரிந்து கொள்வது அந்த சொரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கைத்தவாத்து பொய்யால் இல்லை ஒரு வியாஜத்தினால அந்த வியாஜத்தினால் என்ன பண்ணுறது சாந்த்வனாம் ஜனயந்தி ஆஸ்வாசத்தை ஏற்படுத்துகின்றன. யாரு இந்த மிருகாக மான்கள் ஆஸ்வாசத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ அந்த இடத்துல வந்து கைத்தவாத்துன்னு வர்றச்சே உங்களுக்கு அபர்ணூத்தி அலங்காரம். அதில் வந்து ஜிதயோகோன்னு போட்டதுனால வெத்திரேக்கம். ஸோ ஜிதயோகோங்கிறச்சே டைரெக்டாக வெத்திரேக்கம் இல்லை அங்கே வெத்திரேக்க துவனி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மானவிட தமயந்தியினுடைய கண்கள் இன்னும் அழகாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ரைட்டா. ஸ்வதிருஷோர் ஜனயந்தி சாந்த்வனாம் குர கண்டூயன கைத்தவாத்து மிருகாக ஜிதையோஹோ உதயத் பிரமீலையோஹோ தத் அகர்வ ஈக்ஷண சோபயா பயாத்து. ஸோ பயாத்து உதயத் பிரமீலையோஹோ பயம் காரணமாக கண்ணை மூடிக்கொள்வது அந்த பயம் எதற்காக ஏற்பட்டதுன்னா அவளுடைய நீண்ட கண்களினுடைய அழகுனால இது தோக்கடிச்சுடுத்து அந்த அழகு அந்த தமயந்தியினோட கண்கள் இந்த மானோட கண்ணை தோக்கடிச்சுடுத்து அதனால உடனே அது பயத்தினால கண்ணை முடிக்கிறது. கண்ணை மூடிக்கிறச்சு இல்லைல்ல மூடிக்காதன்னு சாந்தவனப்படுத்துகிற மாதிரி தன்னுடைய கால்னால அது சொரிஞ்சுக்கிறது. ஆமா கண்ணு அழகா இருக்குன்னு. நெக்ஸ்ட் படிங்களா.
லோகயுகம் திருஷௌ அபி ஸ்ருத திருஷ்டா ரமணீ குணா குணாஹ அபி ஸ்ருதி காமிதயா தம ஸ்வசுஹு ஸ்வசுஹு வ்யதிபாதே வ்யதி மாதே மாதே வ்யதி மாதே சாரி வ்யதி மாதே வ்யதி மாதே சுதராம் தராபதே தராபதே அரசனே நலனை அட்ரஸ் பண்ணி சொல்றார். அவளுடைய அந்த தமஸ்வசுஹு, தமங்கிறது பீமனுடைய புள்ள, தமயந்தியினுடைய பிரதர், ஸோ சகோதரன். ஸோ தமஸ்வசுஹு, தம என்கிற பீமபுத்திரனுடைய தங்கையான இந்த தமயந்தியினுடைய மூணு விஷயம் இப்போ அன்வைக்க போகிறது. கடைசி இது பார்த்தேன்னா தமஸ்வசுஹு லோகயுகம் ஸ்ருதிகாமிதையா சுதராம் வியதிமாதி திருஷௌ அபி ஸ்ருதிகாமிதையா சுதராம் வியதிமாதே. அதுக்கப்புறம் ஸ்ருத திருஷ்டாக ரமணீ குணாக அபி ஸ்ருதிகாமிதையா சுதராம் வியதிமாதே அப்படி அன்வயம் பண்ண போகிறோம். ஸோ துல்லிய யோகிதா உங்களுக்கு ஒரே கிரிய மூணு விஷயத்துக்கு இங்கே அன்வயமாக போகிறது. ஓகே, என்னென்ன விஷயம் எப்படி அன்வயமாகிறது பார்ப்போம். சுதராம் வியதிமாதே, வியதிமாதேங்கிறச்சு வியதினாலே எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம், பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று ஹெல்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ வியதிமாதேன்னா ஒன்றுக்கொன்று நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். மாதேங்கிறச்சு மீ தாத்து மானே இருக்குமா இருக்காது? ரெண்டு ரீடிங்கும் இருக்கு, ரெண்டு ரெண்டு டெக்ஸ்ட்லையும் எனக்கு பாத்தியே பாத்தியே தான் வரேன் பார்க்குறேன். ஆமாம், வியதி பாத்தேன்னு போடுறச்சு வியதி பாத்தே இஸ் மேபி இன்னும் அழகாக இருக்கும் என்னமோ. பரஸ்பர உத்கர்ஷேன வினிமயேன வா பாசத்தே இத்தர்த்தா. ஒருத்தொருத்தருனுடைய இது அதை விட வசதியாக இருக்குது, அது அதை விட வசதியாக இருக்குது, அல்லது ஒன்று இன்னொன்றுத்துக்கு அழகை ஊட்டுறது, இன்னொன்று முதல்துக்கு அழகை ஊட்டுறது, அப்படி ரெண்டுமே விளங்குகிறதுங்கிற அர்த்தம் வியதி பாசத்தேங்கிறச்சு. வியதி மாத்தேன்னு எடுத்துட்டோம்னா ஒன்றுக்கொன்று மெஷர் பண்ணி பார்த்துக்க முடியும்னு எடுத்துக்கலாம். ஆனால் வியதி இல்லை வியதி பாத்தேவே இருக்கட்டும், சரியா? மாத்தே இருந்ததுன்னா கனெக்ட் கரெக்ட் பண்ணிட்டுருங்கோ. இந்த புக்கில் வியதி மாத்தேங்கிற மாதிரி போட்டிருக்கு, பாத்தி தான், பாத்தின்னே இருக்கட்டும், சரியா? ஓகே, ஸோ லோகயுகம் தமஸ்வசுஹு லோகயுகம் அபி ஃபஸ்ட்டு லோக அபி லோகயுகம்னு இருக்கும் இல்லையோ அது ஃபஸ்ட்டு. ஸோ லோகயுகம் அபி லோகங்கிறச்சு குலம், எந்த குலம், குல ரெண்டு, ரெண்டு குலமும் ஒருத்தருக்கொருத்தர் சோபையை அதிகப்படுத்துறது. சுதராம் வியதிபாதே, எதனால ஸ்ருதி காமிதையா. இங்கே லோகயுகம் ரெண்டு குலம், மாத்திருக்குலம் பித்திருக்குலம், அம்மாவனுடைய குலமும் சரி அப்பாவனுடைய குலமும் சரி ஸ்ருதி காமிதையா பிரசித்தி பெற்ற காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு அழக இது பண்ணுறா, மேன்மைப்படுத்துகிறார்கள். மாத்திருக்குலம் வந்து பித்திருக்குலத்தோடு சேர்ந்ததுனால மாத்திருக்குலத்துக்கு ஒரு அதிகம் உத்கர்ஷம் ஏற்பட்டிருக்கு, அதே பித்திருக்குலம் வந்து மாத்திருக்குலத்தோடு சேர்றதுனால பித்ருகுலத்துக்கும் ஒரு உத்கர்ஷம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே பிரசித்தி பெற்றவர்கள். இதில் வந்து இவாளுக்கு வந்து குறைச்ச பிரசித்தி பித்ருகுலத்துக்கு தான் வசதியாக இருக்குது அந்த மாதிரி கிடையாது. ரெண்டு குலமும் வசதியாக இருக்கிற காரணத்தினால தே காம்ப்ளிமெண்ட் டீச்சர், அதுதான் வியதிபாத்தின்னு அர்த்தம், வியதிபாத்தே, ரைட்டா? அதே அடுத்தது என்னன்னா திருஷௌ அபி, ரெண்டு கண்களுமே இந்த ஸ்ருதி காமிதையான ஸ்ருதிங்கிறச்சே பிரசித்தி பெற்ற காரணத்தினால, காதுக்கு எட்டின காரணத்தினால, காதுக்கு எட்டுறதுங்கிறது பிரசித்தி. நெக்ஸ்ட் வந்து திருஷௌ அபி, ரெண்டு கண்களும், அவளுடைய வலது கண் இடது கண், இவைகள் ரெண்டுமே ஸ்ருதி காமிதையா காது வரை நீண்டு இருக்கும் காரணத்தினால, ஸ்ருதிங்கிறச்சே இங்கே கர்ணம், கர்ணம் வரையில் சென்றிருக்கும் காரணத்தினால அப்படின்னு நீண்ட கண்கள், சைடு போஸ்ட்ல பாக்கிறச்சே நமக்கு வந்து காதும் கண்ணும் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி வந்து நல்ல விரிந்த கண்கள் அவளுக்கு. அது ஒன்றுக்கொன்று பரஸ்பரம் சுதராம் மிகவும் வியதிபாதே. தட்சிண கண்ணுனால வலது கண்ணு வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு, சிமெட்ரிக்கலா இருக்கிற காரணத்தினால ஒன்று இன்னொன்னத்தை போஷிக்கிற மாதிரி இருக்கு, இன்னொன்னுடைய அழகை அதிகப்படுத்துவது போல் இருக்கிறது. இந்த தட்சிண கண் வலது கண் இருக்கிறதுனால இடது கண்ணுக்கு அழகா இருக்கு, இடது கண் இருக்கிறதுனால வலது கண் இன்னும் அழகா இருக்கு, ரைட்டா? திருஷௌ அபி, இரண்டு கண்களும் ஸ்ருதி காமிதையா காது வரை நீண்டிருக்கும் காரணத்தினால சுதராம் வியதிபாதே.
மிகவும் அப்படியே பரஸ்பர உத்கர்ஷத்தை மேன்மையை மேன்மைப்படுத்துகிறது ஒவ்வொருவரை. மூணாவது என்ன, அர்த்தாந்திர நியாசம் மாதிரி வைக்கிறார். ஆக்சுவலி அர்த்தாந்திர நியாசம் இல்லை, இந்த இடத்துல ரமணீய குணாகாங்கிறச்சு அவளுடைய இருங்கோ, அதாவது ஸ்ருதி ஸ்ருத திருஷ்டாக, ஸ்ருத திருஷ்டாக ஸ்ருத புராண இதிகாசம், புராண இதிகாசத்தில் பார்க்கப்பட்ட ரமணீ குணாக, பெண்களுக்குன்னுட்டு என்னென்னலாம் குணங்கள்லாம் வசதியாக சொல்கிறாளோ, புராணத்திலையும் இதிகாசத்திலையும் பார்க்கப்பட்ட பெண்களுக்குன்னு உண்டான ஒரு வசந்த ஜாதி பெண்ணினுடைய குணங்கள் என்ன இருக்கணுமோ, சௌஷீல்யம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவளிடத்தில் அவைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லா குணமும் தமஸ்வசுஹு ஸ்ருத திருஷ்டாக ரமணீ குணாக, தமயந்தியினுடைய புராண இதிகாசத்தில் பார்க்கப்பட்ட அந்த பெண்களின்கு வசந்த பெண்களின் குணங்களானவை ஒவ்வொரு ஸ்ருதி காமிதையா. ஸோ இவளுக்கு நான் கேட்டவாறு என் காதுக்கு எட்டினவாறு, ஸ்ருதி காமிங்கிறச்சு ஸ்ருதத்வாது, பிரசித்தமாக நான் வந்து அவளை பற்றி அவளிடத்துல இந்த பெண்களினுடைய வசந்த குணங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸ்ருதி காமிதையா என் காதுபட எட்டிருக்கிற காரணத்தினால என்ன, சுதராம் வியதிமாதே, நான் கேட்ட வரையில் எப்படி இருக்கு, அவளிடத்துல குணங்கள் ஒரு குணம் இன்னொரு குணத்தை வசதிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. வெறும் நல்ல இனிமையான பேச்சு இருக்கு, ஆனால் மனசு வந்து ரொம்ப விஷபூர்வமாக இருந்தது வச்சுக்கோங்க, அது சரி கிடையாது. ஸோ நல்ல ஸ்பீச், இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் வித் அ நல்ல குணம், நல்ல மனசு, நல்ல செயல், அப்போது இன்னும் ஒன்றுக்கு ஒன்று அது வந்து ஒரு சோபையை அதிகப்படுத்தும். அதனால் அந்த தமயந்திட்ட இருக்கக்கூடிய ஃபேமஸ் பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உத்கிருஷ்டமான குணங்கள்ங்கிறது இருக்கே, அவளிடத்துலையும் இருக்குது அந்த குணங்கள். புராண கதைகளில் பார்த்தது ஸ்ருத திருஷ்டாக ரமணீ குணாக நாரீ குணாக தஸ்யாமபி வர்த்தந்தே. ஆனால் அவைகள் எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக இல்லை, பரஸ்பரம் சோபையை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைன்னா ஸ்ருதி காமிதையாங்கிறச்சு காதுக்கு எட்டினவர்களெல்லாம் எப்படி நினைக்கிறான்னா, அவைகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று சோபையை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறான். சர்வைஹி ஸ்ருதம் திருஷ்டம் அபி, சர்வைஹி ஸ்ருதம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி காமிதையாவை எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், ரைட்டா. ஸோ அபி லோகயுகம் தமஸ்வசுஹு தமய தஹே தராபதே, இவன் நளனே தமஸ்வசுஹு தமயந்தியினுடைய லோகயுகம் அப்படி, ரெண்டு பித்ருகுலம் மாத்ருகுலம் ரெண்டுமே ஸ்ருதி காமிதையா புகழ்பெற்ற காரணத்தினால, சுதராம் வியதிபாதே, மிகவும் ஒருவருக்கொருவர் அழகை அதிகப்படுத்துகின்றன, ஒரு உத்கர்ஷத்தை கொடுக்குறா ஒருத்தருக்கொருத்தர். இந்த ரெண்டு குலமும் வசந்த குலத்தா இருந்ததுனால என்ன குலத்தில் அவள் பிறந்திருக்காளோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவளிடத்துல குணங்களும் இருக்குங்கிறத அடுத்தது சொல்றார் இல்லையா. அதுக்கு முன்னாடி திருஷோஹோ அப்பி ஸ்ருதி காமிதையா சுதராம் வியதிபாதே, ரெண்டு கண்களும் வந்து காது வரை நீண்டு இருக்கும் காரணத்தினால சுதராம் மிகவும் வியதிபாதே ஒன்றுக்கு ஒன்று அழகை ஊட்டுகிறது, சிமெட்ரிக்கலாக இருக்கு, பெருசாவும் இருக்கு. ததா அதே போல என்னாச்சு, ஸ்ருத திருஷ்டாக ரமணீ குணாக, புராண இதிகாசத்தில் கேட்கப்பட்ட நாரி பெண்களுக்கு உண்டான ஒரு உத்கிருஷ்ட குணங்களும் ஸ்ருதி காமிதையா ஜனங்களால் கேட்கப்பட்டது என்னன்னா, சுதராம் வியதிபாதே, ஒன்றுக்கு ஒன்று வசதியாக இருக்கு, போட்டி போடுறது அவள் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், ரைட்டா. இதில் வந்து துல்லிய யோகிதா ஸ்லேஷ, ஸ்ருதிங்கிற வேர்டுக்கு உங்களுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, மூணு மீனிங். ஸ்ருதினா புகழ், கீர்த்தின்னு ஒரு அர்த்தம், ஸ்ருதி காதுன்னு ஒரு அர்த்தம், அடுத்த ஸ்ருதிங்கிறச்சே கர்ண கோச்சரம்னு ஒரு அர்த்தம். ஸோ அபி லோகயுகம் திருஷாவபி ஸ்ருத திருஷா ஸ்ருத திருஷ்டா ரமணீய குணா அபி ஸ்ருதி காமிதையா தமஸ்வசுஹு வியதிபாதே சுதராம் தராபதே. அப்படி இல்ல, தீபகத்துக்கு வந்து பிரகிருத அப்ரகிருத ரெண்டுத்துக்கும் ஒரே இது அன்வயம், ஒரே கிரியையோடையோ காரகத்தோடையோ அன்வயம், பிரகிருதம் அப்ரகிருதம்னு ரெண்டு இருக்கணும்.
துல்லிய யோகித்தால எய்தர் பிரகிருத்தங்கள் கிரியையோட கனெக்ட் ஆகணும், இல்லைன்னா அப்பிரகிருத்தங்கள் ஒரு கிரியையோட கனெக்ட் ஆகணும். ஸோ கான்டெக்ஸ்ட் நான் கான்டெக்ஸ்டுவல் விஷயங்கள் நாலு இருந்ததுன்னா அது எல்லாமே ஒன்றுத்தோட கனெக்ட் ஆச்சுன்னா அது துல்லிய யோகிதா. அதே நான் கான்டெக்ஸ்டுவலாகவும் இருந்ததுன்னா அல்லது கான்டெக்ஸ்டுவல் இட் ஷுட் பி செப்பரேட்டாக இருக்கணும். வேற தீபகத்தில் கான்டெக்ஸ்டுக்கும் இருக்கணும், நான் கான்டெக்ஸ்டுக்கையும் கனெக்ட் பண்ணணும். அதுதான் தீபகம். ஏன்னா ரேடியில் வைக்கிற வழக்கு மாதிரி வீட்டுக்கும் பிரகாஷம் வெளிக்கும் பிரகாஷம் ரெண்டுத்துக்குமே ஒரே சப்ஜெக்டுக்கு வந்து பல கிரியையும் இல்ல வந்து பல சப்ஜெக்டுக்கு வந்து ஒரு கிரியையும் இருக்கலாம் இல்லையா? ஒரு சப்ஜெக்டுக்கு பல கிரியை வந்து சமுச்சய அலங்காரம் தீபகம் இல்ல சமுச்சய அலங்காரம். ஆ அடுத்தது படிங்க. நளினம் மலினம் விவ்ருண்வதி புருஷதி அஸ்பிருஷதி புருஷதீம் அஸ்பிருஷதி சதீக்ஷணே அபி கஞ்சனம் கஞ்சனம் அஞ்சன அஞ்சனான் அஞ்சனாத் கஞ்சனம் அஞ்சன அஞ்சிதே கஞ்சனம் அஞ்சன அஞ்சிதே விததே விததாத்தே ருச்சி கர்வ துர்விதம் நளினம் துர்விதம் துர்விதம் தான். நளினம் மலினம் விவ்ருண்வதி பிருஷதீம் அஸ்பிருஷதி தத் ஈக்ஷணே எல்லாமே அந்த ஈக்ஷணத்துக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. அந்த ரெண்டு கண்களும் அவளுடைய கண்கள், இதுதான் லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹர் ஐஸ். ஸோ அந்த தத் ஈக்ஷணை அவளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா பிருஷதீம் அஸ்பிருஷதி பிருஷதி மை குச்சி, அந்த மை குச்சியை தொடாமல் இருக்கும் பொழுது கண்ணில் மை இட்டுக்கணும், மையை இட்டுக்காத போது அவளுடைய கண்கள் வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது, வசத்தியாக இருக்குது. அது வந்து அந்த கருப்பு தட்டாமல் இருக்கிறதுனால தாமரை பூவையே வந்து பார்த்தா நம்ம என்னமோ தாமரைப்பூ அழுக்காக இருக்கோ அப்படின்னு தோணிவிடுமா. அவளுடைய கண்ணு அவ்வளவு பிரகாசமாக இருக்குது அந்த கண்ணுக்கு மை போடாமல் இருந்ததுன்னா. கண்ணுக்கு மை இட்டுட்டோம்னா கஞ்சனான்னுட்டு இந்த ஒரு குருவி இருக்குது, ஒரு டைப் ஆஃப் கரிச்சாங்குருவியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஏதோ ஒரு அந்த குருவி எப்படின்னா அதுக்கு வந்து கண்ணனுடைய முகத்தை பார்த்தேன்னா வேக் டெய்லுங்கிறோம் இங்கிலீஷில், அது மேல் போர்ஷன் இட் ஹேஸ் அ ஒயிட் ஐப்ரோ பட் அதுக்கு கீழே கருப்பாக இருக்கும், அந்த கண்ணு நடுவில் இருக்கும். ஸோ ஏதோ மையிட்ட மாதிரி இருக்கும் அந்த குருவிக்கு. அந்த குருவிக்கு வந்து கஞ்சனான்னு பேர். அந்த கஞ்சனம் அஞ்சன ஜனாஞ்சிதே சதி, அப்போ என்ன ஆயிடுறது, அந்த கஞ்சனம் அந்த குருவிக்கு வந்து தாம் ரொம்ப அழகாக இருக்கோன்னு நினப்பான், அந்த கர்வத்தை கூட வந்து போக்கிடுறது இதுக்கு மை இடுறப்போ. ஸோ மை இல்லாதப்போ பார்த்தா வந்து என்னமோ தாமரைப்பூ வந்து அழுக்காக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறதாம், தாமரைப்பூவை கூட அழுக்காக்குற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே மை இட்டாலும் சரி மை இடாட்டாலும் சரி தமயந்தியனுடைய கண்கள் தாமரைப்பூவோட வசத்தியா இருக்கு, அந்த கஞ்சனன்னுட்டு ஒரு குருவியை விட வசத்தியா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுதான் இந்த கரிச்சாங்குருவின்னா ஃபுல்லாக கருப்பா இருக்கு அந்த குட்டி குருவி, அது கூட இருக்கலாம் தெரியல எந்த பறவையை சொல்றார் அவர்னுட்டும். வியாக்கியானத்தில் வந்து ஸ்வேதவர்ண கஞ்சன அபேக்ஷையா ததீய அக்ஷியோ ததீய தத் ஈக்ஷண ஈக்ஷண என்ன ஈக்ஷணையோகோ அதிக ருச்சிரத்வாத்துன்னு போட்டிருக்காரு. ஸ்வேதவர்ண கஞ்சனம் இல்லை அந்த இடத்துல, ஸ்வேதவர்ணம் கிடையாது, கஞ்சனம் வந்து கருப்பாக இருந்தால் தான் அதோட கம்பேர் பண்ணி ஆமாம் அதை விட வசத்தியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது வெள்ளை கலர் பூ பறவையாக இருந்ததுன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து பிரசக்தியே கிடையாது. மை இட்ட உடனே எதுக்காக அந்த வெள்ளை பறவையோட கம்பேர் பண்ணோம், கருப்பு பறவையோட தான் கம்பேர் பண்ணோம் இல்லையா. அந்த வேக்டெயிலோட பிக்சர்ஸ் பார்த்தேன்னா தெரியும் இட் ஹேஸ் அ ஒரு மை இட்ட மாதிரி அழகாக இருக்குது, அதுக்கு பார்த்துட்டு இருந்தேன் கஞ்சனான்னுட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியறது. ஸோ நளினம் மலினம் விவ்ருண்வதி அன்மையும் பார்ப்போம், பிருஷதீம் அஸ்பிருஷதி பிருஷதி பிருஷதி மை குச்சி, அந்த மை குச்சியை அஸ்பிருஷதி தொடாமல் இருக்கக்கூடிய தத் ஈக்ஷணே அவளுடைய இரண்டு கண்கள், நளினம் தாமரையை மலினம் விவ்ருண்வதி அழுக்குடன் கூடினதாக செய்கிறது அந்த கண்கள், அப்படிப்பட்ட கண்கள். மேலும் என்ன அஞ்சன அஞ்சிதேசதி
கண்களுக்கு ஒரு அஞ்சனம் மையை இட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த அஞ்சனேன அஞ்சி தேசதி மையினால் சின்னமிடப்பட்டதாக இருக்கும் பொழுது கஞ்சனமபி அந்த கஞ்சனம்ங்கிற குருவியை கூட ருச்சி கர்வ துர்விதம் ருச்சி கர்வ ருச்சி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காந்தி அந்த காந்தியின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு கர்வம் அந்த காந்தியின் கர்வத்தில் ஒரு தாரித்ரியத்தை கொடுத்துடுறதான் துர்விதம்னா துஸ்தா விதா அஸ்ய விதான தசா விவிதான்னு சொல்கிறோமோ இல்லையா பலவிதமான அந்த மாதிரி துர்விதம்ங்கிறச்சு ஒரு துக்ககரமான ஒரு நிலைமையை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து தன்னுடைய காந்தி பேரில் ஒரு கர்வம்ங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுத்து துர்விதாங்கிறச்சு தாரித்ரியம் ஸோ ருச்சி கர்வ வைபவம்னு எடுத்துட்டோம்னா ருச்சி கர்வ துர்விதம் வில் பி ஆப்போசிட் வைபவம் ஐஸ்வர்யம்னு எடுத்துக்கலாம் அதை தன்னுடைய கர்வத்தின் பேரில் அதுக்கு கர்வத்தை செல்வமாக நினைத்தது அல்லது இப்போ இங்கே என்ன எடுத்து கர்வத்திற்கு ஒரு தாரித்ரியம் ஏற்பட்டார் போல் நினைத்தது இல்லை இந்த இடத்துல துர்விதம் விததாதே செய்விக்கிறது அந்த கண்கள் அதுக்கு ஒரு தாரித்ரியத்தை கொடுத்து விடுறது எதுக்கு அந்த குருவிக்கு நீ இனிமே கர்வம் பட்டியா பாரு உன்னால இனிமே கர்வப்படவே முடியாது உன்னுடைய காந்தியை வச்சுட்டு நீ என்னமோ கருப்பு நான் தான் வசதியான கருப்புன்னு நீ நினைச்சுட்டு இருக்க பாரு தமயந்தியினுடைய கண்ணு கண் மை இட்ட உடனே அது எவ்வளவு வசதியா இருக்கு பாரு அப்படின்னு அது அந்த கண்ணு வந்து இத இதுக்கு ஒரு தாரித்ரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கான் பிரிஷதீம் அஸ்பிரிஷதி கண்ணுக்கு மை இடாத பொழுது அப்படியே செவப்பா அழகா இருக்கு ஒரு வெள்ள தாமரை போலவோ அல்லது ஒரு செந்தாமரை போலவோ இருக்கு ஆனா அந்த செந்தாமரையே அழுக்கா இருக்கோ அப்படின்னு தோணி போயிடுமா இவளுடைய கண்கள் இன்னும் வசதியா இருக்கு அதனால பிரிஷதீம் அஸ்பிரிஷதி ததீக்ஷணே மை குச்சிய தொடாமல் இருக்கும் அவளுடைய இரண்டு கண்கள் மையை இடுறதுக்கு உண்டான ஒரு அதுல டூத் பிக் மாதிரி வச்சுப்போமோ இல்லையோ ஆமா இல்ல மெட்டல்ல இருக்கும் சில சமயம் அதை வச்சுட்டு இட்டுப்பா அதை சொல்றேன் நான் அந்த ஒரு பிரிஷதீம் அஸ்பிரிஷதி அதை தொடாமல் இருக்கக்கூடிய ததீக்ஷணே அவளுடைய இரண்டு கண்கள் அந்த இரண்டு கண்கள் நளினம் தாமரையை மலினம் விவரண்பதி அழுக்காக்கிறது எனது அஞ்சன ஷலாகான்னு ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கு இவர் வந்து ரெஜ்மி வந்து மிருகிம் அவர் வந்து மிருகிம் அஸ்பிருஷத்தின்னா ஸ்பர்ஷம் அப்பி அக்குருவதி நேத்திர சௌந்தர்யசிய சௌந்தர்ய ஸ்பர்தாயாம் மிருகமபி தூரா பரிஹரதி இதி பாவனம் எப்படி அது ஒட்டி வரும் மிருகம் அப்படி தூராது எதுக்கு அது கனெக்டே ஆகலையே அடுத்ததோட அஞ்சனா அஞ்சி தேங்கறச்ச மை இடறச்ச எப்படி மான் கூட தொட முடியாதபடி அப்படி இருக்கு சரி மான் கூட தொட முடியாதபடி இருக்கு அப்புறம் ததீக்ஷணே தமயந்தி நயனே அஞ்சனா அஞ்சிதே அதுக்கு வந்து கஜ்ஜல பரிஷ்கிருதே சதி கஞ்சனம் அப்படி கஞ்சரீதம் பக்ஷிணமபி ருச்சிகர்வ துர்விதம் சௌந்தர்ய அபிமான தரித்திரம் விததாதி குருவதி தமந்தியா நேத்திரே சர்வதா அபி அனுபமேயே இதி பாவக அது வந்து இன்னொரு மீனிங்கா சொல்றார் சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் மீனிங் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மீனிங் சடார்னு நமக்கு வந்து புரியக்கூடிய மீனிங் இதுதான் உங்களுக்கு வந்து அந்த மையனுடைய ஷலாக்காக்கு தான் வந்து அஞ்சன ஷலாக்கா தான் பிரிஷதி அதை தொடாம அந்த அதனால அஞ்சனம் அப்பிராப்தே சதி நளினம் மலினம் கரோதி அதுக்கப்புறம் வந்து அஞ்சனம் பிராப்தே சதி அவளுடைய ஈக்ஷணம் கஞ்சனம் அப்படி ருச்சிகர்வேண தரித்திரம் கரோதி விததாதி அது ஒரு மீனிங் அதுக்கப்புறம் சி இது நான் சொன்னது வந்து சிம்பிளஸ்ட் ஆஃப் அன்வயம் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா அதுதான் மீனிங்
நீங்க வந்து இது இந்த பிரிஷத்தையும் மலினம் விவரண்வத்தின்னுட்டு ஒரு அர்த்தம் போடுறார். ஸோ இன்னொன்று வந்து எல்லாருமே சொல்லியிருக்கா, உங்களுக்கு நாராயண பண்டித்தரும் சொல்லியிருக்காரு, சாயித் இதில் வித்யாதரியிலையும் சொல்லியிருக்கு. அதில் வந்து அஞ்சன ஷலாக்கான்னு போடுறார் பிரிஷதிங்கிறதுக்கு. பிரிஷத்தின்னு ஒரு இது இருக்கு, மான் வெரைட்டி இருக்கு. ஸோ பிரிஷதி அஸ்பிருஷதிங்கிறச்சு மான் கிட்ட கூட வர முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய கண்கள்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு மீனிங்காக போயிடுறது அந்த இடத்துல. மானை கூட தொட முடியாது இருக்கக்கூடிய அவளுடைய கண்கள். நளினம் மலினம் விவரன்வதி, இது வந்து தாமரைப்பூவை வந்து அழகற்றதாக செய்து, அதுக்கப்புறம் கண்ணில் மை எடும் பொழுது அவ வந்து அந்த குருவியை வந்து ஒரு தரித்திரமா ஆக்கிறது, காந்தியில இருக்கக்கூடியது. அது ரொம்ப சிம்பிளா போயிடுறது உங்களுக்கு. வெரஸ் இந்த பிரிஷத்திங்கிறது அஞ்சன ஷலாக்கான எடுத்துட்டோம்னா கண்ணில் மை இடாதப்போ கமலத்தை தோக்கடிக்கிறது, கண்ணில் மையை வச்ச உடனே இந்த குருவியை தோக்கடிக்கிறது, அது இன்னும் அழகா இருக்கும். நளினம் மலினம் விவ்ருண்வதி பிருஷதிம் அஸ்பிருஷதி ததீக்ஷணே அபி கஞ்சனம் அஞ்சனாஞ்சிதே விததாதே ருச்சிகர்வ துர்விதம். நெக்ஸ்ட் அது வியத்திரேகம் தான், அதிசயோக்தி உங்களுக்கு அதிசயோக்தி. ஏன்னா அசம்பந்தே சம்பந்தம், உபமா இல்லை இவன்னு போடலை, அதனால உபமா கிடையாது. எல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலங்காரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து உபமா வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கும், ஷைலூஷி இவ ஒரு, அதனால எங்க வேணாலும் நீங்க வந்து உபமா கம்யம்னு சொல்லிக்கலாம், ஆனா அந்த உபமா வசதி கிடையாது. இங்க இந்த ஸ்லோகம் தான் அழகா இருக்கு. இன்னும் இதெல்லாம் குணிபூத வியங்கியம் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அகரம் கலு பிம்ப நாமகம் பலம் அஸ்மாத் இதி பவ்யம் அன்வயம் லபதே அதர பிம்பம் இதி அதஹ பதம் அத்யாஹ ரதனச்சதம் வதத். அதர பிம்பம் இதி அதஃபலம் அஸ்யாஹ ரதனச்சதம் வதத். இவளுடைய வதடு வந்து பிம்பபலம் மாதிரி இருக்கு, கொவ்வை பழம் மாதிரி இருக்கு. அதனால இந்த உதட்டை பார்த்து இது வந்து இதுதான் அதரபிம்பம் அப்படின்னு அவளுடைய உதட்டை பார்த்து சொல்றாளாம். சொல்றச்சே அந்த பிம்ப பலத்துக்கு வந்து இது இந்த அதரபிம்பம்னு இவளுடைய இதுக்கு வந்து பேரை சொல்றச்சே அதுக்கு ரெண்டு அர்த்தம் போடுறார். ஒன்னு வந்து அதரம் பிம்ப இவ பிம்பபலம் இவ அப்படின்னு அர்த்தம். ஸோ இவளுடைய ஒரு உதட்டை பார்த்துட்டு அதரபிம்பம் இதம் அப்படின்னு சொல்றச்சே பிம்ப பலம் அதரீகரோதி அஸ்மாத்து அதரம் அப்படின்னா இவளுடைய உதட்டை காட்டிலும் இந்த கொவ்வை பழமானது அதரம் அப்படின்னா மட்டம்னு அர்த்தம், கீழன்னு அர்த்தம். உத்தமம் அதரம்னு சொல்றோம் இல்லையா, ஆப்போசிட்டா. உத்தமம்னா ஒசத்தி, அதரம்னா குறைவுன்னு அர்த்தம். அப்போ அதை விட இது குறைச்சலா இருக்கு, மட்டமா இருக்குன்னு சொல்றச்சே அதுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு, பவ்யமான ஒரு பெயர் சூட்டு அதுக்கு. அன்வர்த்தனாமாவை விட சரியாதான் அதுக்கு பெயர் வச்சிருக்கா, பிம்பாதரம்னுட்டோ அப்படின்னு. அதாவது பாருங்க, அதர பிம்பம் இதி உதடு வந்து கொவ்வை பழம் போல், ரெண்டாவது லைனை முதல்ல பார்ப்போம். ஸோ உதடானது கொவ்வை பழம் போல் இருக்கிறது என்று அதஃபதம் இந்த சொல்லானது, அதர பிம்பம் என்ற சொல்லானது அஸ்யாக ரதனச்சதம் வதது. ரதன பல்லு, சதன கவரிங், பல்ல கவர் பண்ற மாதிரி இருக்கிறது லிப்ஸ், அதனால ரதனச்சதம்க்கு வந்து லிப்ஸ்னு சொல்லணும் இல்லையா. அந்த உதடு அஸ்யாக ரதனச்சதம் வதது, இவளுடைய உதட்டை கூறும் அந்த பிம்ப பலம் பிம்ப நாமகம் பலம் கொவ்வை பழமானது அஸ்மாது அதரம் இவளுடைய உதட்டை காட்டிலும் குறைவு என்று பவ்யம் அன்வயம் லபதே, சரியா ஒட்டி வரா மாதிரி ஒரு அர்த்தத்தை அடையிறது. பிம்பாதரம்ங்கிறோம் அப்படின்னா அதராத்து பிம்பாத்து பிம்ப பலத்துக்கு வந்து பிம்பாதரம்னு எதுக்கு பேருனா, பிம்ப பலம்னு எதுக்கு பேருன்னா அதரத்தை விட அவளுடைய பலத்தை விட உதட்டை விட இது வந்து ரொம்ப மட்டமா இருக்கு பாக்குறதுக்கு, செவப்பு ரொம்ப குறைச்சலா இருக்கு, அவ்வளவு ஒன்றும் வசதி இல்லை அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பேர் வந்துடுறதான். சரி, ஆமா அதிசயோக்தி வேற.
வெத்திரேகம் சரி, வெத்திரேகம் சொல்லலாம். ஓகே, முன்பு பார்த்ததோட அவளோடது உணர்வு வந்து வசதியா இருக்குங்கிற மாதிரி. அதிகங்கிறத. ஆமா ஆமா, கரெக்ட் தான். அதரம் கிள பிம்ப நாமகம் ஃபலம் அஸ்மாத் இதி, அஸ்மாத் இவளுடைய அதராது பிம்பநாமகம் ஃபலம், பிம்ப அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு பழமானது அதரம் கிள குறைவுதானே, அது மட்டும்தானே அப்படிங்கிறதுக்காக பவ்யம் அன்வயம் லபதே, ஒரு அழகான அதுக்கு ஒரு அர்த்தமானது அமைகிறது. அதுதான் இந்த அதரபிம்பம்னுட்டு இவளுடைய ஒரு உதட்டை பார்த்து சொல்றோமா. அதரபிம்பம் ஈதி அதப்பதம் ரதனச்சதம் வதது, அவளுடைய உதட்டை பார்த்து அதரபிம்பம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பதத்தை ஒரு சொல்லை யூஸ் பண்ணோம்னா அந்த சொல்ல கரெக்டாக தான் உபயோகப்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த பிம்ப பழமானது இவளுடைய உதட்டை விட குறைச்சலோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அந்த அவளுடைய உதட்டை பார்த்து ஒரு பதம் யூஸ் பண்றோமா அதரபிம்பம்னு. எடுத்துக்கிறோம், ஆமா. ஸோ தமயந்தியினுடைய உதட்டை பார்த்து அதரபிம்பம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதரபிம்பம் இது அதப்பலம், அதப்பதம், அதப்பதம்னா அதரபிம்பம் இது பதம், இந்த பதமானது இது இதம் பதம் அஸ்யாக ரதனச்சதம் வதத்து, இவளுடைய உதட்டை பார்த்து சொல்றா. ஏன் சொல்றா அப்படின்னா அதரஹா பிம்பபலம் இவங்கிற அர்த்தத்துல அதரபிம்பம்னு இல்லை, அதுக்கு வேற வியுற்பத்தி போடுறேன். அதரம் பிம்பபலா, பிம்பபலம் அஸ்மாது அதரம் இது, அதரம் ச பிம்பபலம் ச அதரபிம்பம்னு எடுத்துக்கணும். மட்டமா இருக்கு அனுத்தமம் இத்தியர்த்தா, அதரத்துக்கு சரியா தான் கொடுத்துருக்கா அவளுக்கு அந்த பதத்துக்கு அர்த்தம். அதரம் கிள பிம்பநாமகம் ஃபலம் அஸ்மாதிதி பவ்யம் அன்வயம் லபதே அதரபிம்பம் இத்யதப்பதம் அஸ்யாஹ ரதனச்சதம் வதது. நெக்ஸ்ட் அவளுடைய முகம். ஆமா, ஹிருத சாரம் இவ இந்து மண்டலம் தமயந்தி இவ வதனாய, தமயந்தி வதனாய, தமயந்தி வதனாய வேதசா கிருத மத்திய பிலம் விலோக்கியதே திருத கம்பீர கனி 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 க நீலிம அது வந்து அனுப்பிராசம் ஆயிடுறது உங்களுக்கு அந்த இடத்துல. அது கனி கனிலிமாங்கிறது அந்த இடத்துல கனி க நீலிமா, கங்கிறது ஆகாசம். தமயந்தியினுடைய முகத்தை பண்றதுக்காக பிரம்மா என்ன பண்ணார், அந்த சந்திரனுடைய ஒரு மத்திய பாகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய எசன்ஸ் சாரத்தை அப்படியே எடுத்துட்டாராம், எடுத்து இவளுடைய முகத்தை பண்ணிட்டார், ரைட்டா. அதனால இப்ப சந்திரன்ட்ட என்னாச்சு, நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா நமக்கு என்ன தெரியறது, ஆகாசத்தினுடைய நீலிமா தெரியறதா. எது பின்னாடி வந்து பேக்ட்ராப் மாதிரி இருக்கிறது என்ன, ஆகாசம் தானே. அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் இந்த சந்திரன் காமிக்கிறான், ஏன்னா அவனுக்கு நடுவில் அந்த போர்ஷனும் எடுத்துட்டார் பிரம்மா. எடுத்து என்ன பண்ணியிருக்கார், இங்கே தமயந்தியினுடைய முகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். பாருங்க, ஹிருத சாரம் இவ இந்து மண்டலம், இந்து மண்டலம் எப்படி இருக்குன்னா சந்திரன் மண்டலம், ஹிருத சாரம் இவ தன்னுடைய உட்பகுதியிலிருந்து சாரம் அதனுடைய எசன்ஸ் எடுக்கப்பட்டது, சாரம் எடுக்கப்பட்டது போல் இருக்கிறது இந்த சந்திரன் சந்திரமண்டலம். யாருனால எடுக்கப்பட்டது, வேதசா பிரம்மணா. கிமர்த்தம் தமயந்தி வதனாய, தமயந்தியினுடைய முகத்தை சிருஷ்டி பண்ணுவதற்காக தமயந்தி வதனாய வேதசா பிரம்மணா ஹிருதசாரம் இவ இந்து மண்டலம், சாரம் எடுக்கப்பட்டது போல் இருக்கும் சந்திரமண்டலமானது. இப்ப என்ன எடுத்து உள்ள ஓட்டை இருக்கு, கிருத மத்திய பிலம், பிலம்ங்கிறது ஓட்டை, நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இப்போ ஃபில்அப் பண்ணணும் அது. அந்த ஓட்டை வழியா இப்ப நமக்கு என்ன தெரியறதுன்னா திருத கம்பீர கனி க நீலிம, திருத அது வந்து வச்சுருக்கு, எதை வச்சுருக்கு, கம்பீர ரொம்ப நல்ல ஒரு டீப் டார்க்காக இருக்கிற, கனி கர்த்தம் ஒரு ஓட்டை, அதில் பின்னாடி இருக்கக்கூடிய க ஆகாசம், அந்த ஆகாசத்தினுடைய நீலிமா ஓ நீலத்துவம் அதை கொண்டதாக விலோக்கியதே இந்த சந்திரனானது நம்மளால் பார்க்கப்படுகிறது. அதுக்குள்ள ஒரு களங்கம் இருக்கு.
அந்த அவன் சந்திரன் எடுத்து இவனோட பேச வச்சதுனால இப்ப நடுவுல நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், இப்ப வந்து சந்திரனோடுக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா ஆகாசம் தெரியுது. ஆமா, அந்த அது நமக்கு வந்து ஆக்சுவலா களங்கம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த இடத்துல இல்லையா, அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு சந்திரன்ல, அது வந்து ஒரு களங்கம்னு சொல்றா. அது களங்கம் எல்லாம் இல்ல, சுரங்கம்னு எடுத்துக்கலாம். சுரங்கத்தை தோண்ட தோண்ட நமக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஓட்டையில என்ன நமக்கு தெரியும், ஒரு ஒரு ஆகாசம் தானே நமக்கு தெரியும், அந்த ஒரு கருப்பா தானே தெரிய போறது அந்த சுரங்கத்துல. எக்ஸாக்ட்லி, ஆமா, அந்த கனிங்கறச்சே கனிங்கிறது பேக்ட்ராப் மாதிரி ஒரு அந்த சுரங்கத்துக்கு. எஸ், அதுதான் இங்க டிஸ்கிரைப் பண்றார். சோ இது விலோக்கியத்தை, ஜனங்கள் இங்க இருந்து அந்த சந்திரனை பாக்குறச்சு, ஓ இதை எடுத்துதான் தமயந்தியினுடைய முகத்தை பண்ணிருக்காளா இருக்கும், அங்க ஓட்டம் இருக்கு, அதனால ஆகாசம் தெரியறது நமக்கு. ஹிருதசாரமிவ இந்து மண்டலம் தமயந்தி வதனாய வேதசா கிருத மத்தியபிலம் விலோக்கியத்தே திருத கம்பீர கனி கனீலிமா. அந்த கனி கங்கிற வார்த்தையை தவிர இது ரொம்ப, இதுதான் சிம்பிளஸ்ட் ஆஃப் இமேஜரி அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த ஒரு இமேஜினேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கே. ஆமா, இவங்கிறது உத்பிரேக்ஷா அந்த இடத்துல, கிருத சாரம் இவங்கிற இடத்துல உத்பிரேக்ஷா, அதை எடுத்ததுனால தான் நம்ம வந்து கனி க நீலிமாங்கிற இந்த இதை பார்க்குறோம், அந்த ஆகாசத்தினுடைய இதை பார்க்குறோம். அது களங்கம் இல்லை, அது இன்ஃபேக்ட் அது ஒரு பிலம் ஓட்டை, அந்த ஓட்டையில ஆகாசம் தெரியறது, அது அபர்ணுதி இல்லையா. இது ரெண்டும், இந்த அபர்ணுதி வந்து இஸ் டிபெண்ட் ஆன் தி உத்ரேக்ஷா. அந்த ஹிருதசாரம் இவங்கிற உத்ரேக்ஷா இல்லைன்னா உங்களுக்கு வந்து இது அது களங்கா நாஸ்தி அத்த பிலமேவ வர்த்ததே ஆகாசிய நீலிமா திருஷ்யதே அப்படிங்கிற அந்த அபர்ணுதி நமக்கு ஸ்டாண்ட் ஆகாது. அதனால இந்த இடத்துல அங்காங்கி பாவசங்கரம் ஹிருதசாரம் கலங்கத்தை வந்து எக்ஸாக்ட்லி அபர்ணுதி தானே நம்ம அந்த களங்க, இது களங்கம் இல்ல, அங்கம் கேபி சசங்கிரே ஜலநிதே பங்கம் பரையமே நிறேன்னு அபய தீட்சிதர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். இத வந்து பண்ணி, ஆமா, அதுல அப்புறம் உதாகரணம் படிக்கணும் அபர்ணுதி அலங்காரத்துல. அபரமுதாகரணம் பார்த்தேன்னா சில பேர் இந்த சந்திரனை வந்து களங்கம் இருக்கோ இல்லையோ அந்த சந்திரன் இடத்துல, அது வேற ஒண்ணும் இல்ல, சமுத்திரத்திலேருந்து உற்பத்தி ஆனானோ இல்லையோ, அங்க கீழே இருக்கிற சேர் அதுல ஒட்டிண்டு மேல உதிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆஹா, பூமியினுடைய சாயா விழருதுன்னு சில பேர் சொல்றான் அப்படிங்கிறா. நான் என்ன நினைக்கிறேன்னா, பூரா அவன் வந்து தினமும் இந்த இருட்டெல்லாம் குடிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கறானோ இல்லையோ, அதனால இருட்டை குடிக்கிறானா, அது குடிச்சு அது வயத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறார் அபய தீட்சிதர். குக்ஷிஸ்தம் ஆச்சக்ஷ்மகே. சரி, ஹிருதசாரம் இவ இந்து மண்டலம் தமயந்தி வதனாய வேதசா கிருத மத்திய பிலம் விலோக்கியதே திருத கம்பீர கனி கனீலிமா.